டிவி நேயர்களுக்கு வணக்கம் கீதை காட்டும் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் இன்று பகவத்கீதை நான்காம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்தை காண உள்ளோம் இதன் பின்னணி என்ன என்று பார்த்தால் இதுவரை செயல் பல வகைகள் எத்தனையோ செய்முறைகள் உண்டு என்றெல்லாம் காட்டினாலும் அதன் பலன் ஒன்றே என்பதை கடந்த ஸ்லோகத்திலே கண்ணன் உணர்த்தினான் இனி அந்த செயல் மார்க்கத்தில் ஒரு முக்கியமான அங்கம் இருக்கிறது என்று இந்த முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறான் ஏவம் பகுவிதா யக்ஞா விதத்தா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்திதான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷியசே என்பது ஸ்லோகம் இதன் பொருள் ஆத்மாவை அடைவிக்கும் வழியாக இருக்கக்கூடிய அதாவது ஆத்ம தரிசனத்துக்கு வாசலாக இருக்கக்கூடிய இந்த செயல்மார்க்கத்திலே வழிமுறைகள் பல உள்ளன ஆனால் இந்த அத்தனை விதமான செயல்மார்க்கவுமே அன்றாட கடமைகளை நாம் செய்வதால் தான் முழுமை பெறுகின்றன நம்முடைய அன்றாட கடமை நித்திய கர்மான்னு சொல்றோமே அந்த கடமையால் தான் இவை சித்தி பெறுகின்றன இதை அறிந்து நீ கடமையை சரியாக செய்து முக்தி பெறுவாயாக என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறான் கண்ணன் அதான் ஏவம் பகுவிதா யக்ஞாகா இந்த செயல் மார்க்கம்னு இருக்கு எத்தனையோ விதம் பகுவிதாக எத்தனையோ வகைகள் இருக்கின்றன தானே பார்த்தோம் ஒரு இறை வழிபாடுங்கிறது ஒரு விதமான செயல் மார்க்கம் வேள்விகள் புலநடக்கம் மனவடக்கம் பிராணாயாமம் சமூக தொண்டு தானம் தர்மம் தீர்த்த யாத்திரை இப்படி எத்தனையோ வகைகள் ஆனால் இது பல வகைகளாக இருந்தாலும் இவை அத்தனை என்ன செய்கிறது விதத்தாகா பிரம்மணோ முகே இந்த இடத்துல பிரம்ம என்பது ஜீவாத்மாவை குறிக்கிறது பிரம்மனோ முகே முகம்னா இந்த இடத்துல வாசல்னு அர்த்தம் அதாவது நம்முடைய உடம்புல எப்படி முகம் என்பது முதலில் தலையாயதாக இருக்கும் அதுபோல் ஒரு வீட்டுக்கு எந்த வாசல்ங்கிறது ரொம்ப ஃப்ரண்டில் இருக்கே அதை முகம் என்று சொல்வார்கள் அதுபோல் பிரம்மனோ முகேனா ஜீவாத்மா ஆத்ம தரிசனத்தை பெறுவதற்கு முகமாக வாசலாக இருப்பது எது என்று பார்த்தால் இந்த செயல் மார்க்கம் இதிலே விததாக பறந்து விரிந்து பலவிதமான பிரிவுகள் அதாவது ஜீவாத்ம தரிசனத்தை பெறுவதற்கு முகமாக வாசலாக இருக்கக்கூடிய இந்த செயல் மார்க்கத்திலே பல பிரிவுகள் இருக்கின்றன ஆனால் இவை அத்தனையுமே கர்மஜான் வித்திதான் சர்வான் சர்வான் இந்த அத்தனையுமே இதுவரை இந்த செயல் என்னென்ன பிரிவுகள் சொன்னோமோ அந்த அத்தனையுமே எப்படிப்பட்டது என்றால் கர்மஜான் வித்தி நித்திய நைமித்திக கர்மா என்று சொல்வார்கள் நித்திய கடமைனா நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகள் அதுபோல நைமித்திகம் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்தை உத்தேசித்து செய்வது இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மொத்த செயல் மார்க்கமும் ஏற்கனவே இந்த செயல் மார்க்கம்னா என்னன்னு கண்ணன் ரொம்ப ஸ்லோகங்களாக சொல்லி வருகிறான் அதாவது ஆத்மாவை பற்றிய அறிவோடு நான் இந்த உடல் இல்லைன்னு புரிந்து கொண்டு நான் செய்கிறேன்கிற எண்ணம் இல்லாமல் எனது செயல்கிற பற்று இல்லாமல் தாழ்ந்த உலகியல் பலனில் ஆசை இல்லாமல் இதை கொண்டு ஆத்ம தரிசனத்தை பெறப்போகிறோங்கிற எண்ணத்தோடு அந்த கடமையை இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜையாக எண்ணி இடையிலே வரக்கூடிய துன்பங்களை பொருட்படுத்தாமல் அற்ப பலனை பற்றி கவலைப்படாமல் கடமையை சரியாக செய்வதே செயல் மார்க்கம்னு சொன்னா இல்லையா அதில் உள்ள அத்தனையுமே இந்த நித்திய நைமித்திக்க கடமையினால்தான் முழுமை பெறுகின்றன சித்தி பெறுகின்றன நிறைவு பெறுகின்றனங்கிறான் இப்போ நம்ம நித்திய கடமைனா அது எல்லாமே ஒரு காலையில் எழுந்து நீராடுவதிலேருந்து ஆரம்பித்து காலையில் செய்யக்கூடிய இறை வழிபாடு அது ஒரு மந்திர ஜபமாக இருக்கலாம் ஒரு சூரிய நமஸ்காரமாக இருக்கலாம் அல்லது அன்றாடம் வீட்டில் இறைவனுடைய படம் வச்சு எல்லாரும் பூஜை பண்ணுறோம் அந்த பூஜையாக இருக்கலாம் அதுலேருந்து ஆரம்பித்து நாம் ஒரு தொழில் அற வழியில் ஒரு தொழில் புரிந்து பொருள் கீட்டி அதை நல்ல வழியில் செலவழிக்கிறோம் இந்த அத்தனையுமே நம்முடைய நித்திய கடமை நைமித்திகம் என்றால் ஒரு ஏகாதசி வந்தால் விரதம் இருக்கும் அமாவாசை என்றால் முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம் உள்ளிட்டவற்றை செய்கிறோம் அப்போ இதெல்லாம் நைமித்திகம் அப்போ இந்த நித்தியம் நைமித்திகம் இதெல்லாம் நாம் செய்தால் தான் இந்த செயல் மார்க்கம் என்பதே நிறைவடையும் முழுமை பெறுங்கிறான் அப்போ பிராணாயாமம் செய்கிறாங்க மனவடக்கம் செய்கிறாங்கன்னு நான் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா பிராணாயாமம் மேற்கொள்பவர் அதுல ஊன்றி இருக்கார் அதை பிரதானமா செய்வார் அத்தோடு சேர்த்து கடமைகளையும் ஒழுங்காக செய்யணும் புலநடக்கத்தில் ஈடுபடுபவர் அதை பிரதானமாக வச்சுக்கிறார் அத்தோடு சேர்த்து கடமைகளையும் செய்யணும் எப்படி ஒருத்தர் காலேஜில் படிக்கிறவர் மெயின் சப்ஜெக்ட்டுன்னு ஒன்று படித்தாலும் ஆன்சிலரி சப்ஜெக்ட்டுன்னு இன்னும் பல சப்ஜெக்ட் படிப்பாரோ அது போல் நம்முடைய அன்றாட கடமைகளை விட்டுவிடவே கூடாது அதை செய்து கொண்டு இது மூச்சு பயிற்சியோ மனவடக்கமோ புலனடக்கமோ அது அடிஷ்னலாக நீங்கள் பயிலலாம் அதை விட்டுட்டு நான் கடமையே விட்டுவிடுறேன் இன்னொன்றுல பிராணாயாமத்தில் போகிறேன் மனவடக்கத்தில் போகிறேன்னு சொன்னால் அவன் செயல் மார்க்கத்துக்கே தகுதி இல்லாதவன் தான் அண்ணன் ஆக இந்த செயல்கள் எல்லாம் நிறைவு பெற வேண்டும் மார்க்கம் சித்தியடைய வேண்டும் என்றால் கடமையை சரியாக செய்ய வேண்டும் ஏவம் ஞாத்வா விமோக்ஷியசே ஞாத்வா இதை அறிந்து கொண்டு ஏற்கனவே சொல்லப்பட்டபடி நீ செயல்மார்க்கத்தை பின்பற்றி விமோக்ஷியசே கடமைகளை சரியாக செய்வதாலே இந்த பிறவி பிணியிலிருந்தே விடுபட்டு நீ முக்தி அடைவாயாக என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறான் கண்ணன் ஆக இதுவரை இந்த செயல்மார்க்கத்துல பல பிரிவுகள் சொன்னாலும் அதெல்லாம் ஒன்று பிரதானமாக ஒன்றை செய்தாலும் நம்முடைய அன்றாட கடமை என்பதை விட்டுவிடக்கூடாது விட்டுவிட்டா அப்புறம் செயல் மார்க்கத்துக்கே அவன் தகுதியற்றவனாகி விடுவான்கிறத இந்த ஸ்லோகத்துல வலியுறுத்தி விட்டான் கண்ணன் ஸ்லோகம் ஏவம் பகுவிதா விததா பிரம்மணோ முகே கர்மஜான் விதிதான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்யசே பலவிதமாக செயல் மார்க்கம் என்பது பரவி இருந்தாலும் ஆத்ம தரிசனத்துக்கு வாசலாக இருக்கக்கூடிய இந்த செயல் மார்க்கம் என்பது இதில் உள்ள செயல்கள் அனைத்துமே நம்முடைய கடமைகளை சரியாக செய்வதால் தான் நிறைவு பெறுகின்றன முழுமையடைகின்றன சித்தியடைகின்றன ஆகையினாலே இதை அறிந்து உன் கடமையை சரியாகச் செய்து அதனால் பிறவி பிணியிலிருந்து விடுபடுவாயாக என்று அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகிறான் கண்ணன் இதற்கு வாதிகேசரை அழகிய மனவாள ஜியர் வழங்கிய தமிழாக்கம் இன்னே பலவகையால் எச்சம் பிரமத்து முன்னே பரந்தமுகம் செய்தே அன்னவைதான் கருமத்தானையென சார்ந்து அறினி ஆங்குனக்கு வான்கருதும் கருதும் முத்திவரும் மற்று என்பது தமிழாக்கம் இனி இந்த அத்தியாயத்திலே நிறைவு பகுதி வரை அடுத்த ஸ்லோகத்திலேருந்து தொடங்கி அத்தியாயத்தின் நிறைவு வரை இந்த செயல் மார்க்கத்துக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய அறிவின் சிறப்பு அந்த அறிவு பகுதியின் ஏற்றம் என்ன என்பதை உணர்த்தி இந்த அத்தியாயத்தை மேலே நிறைவு செய்ய போகிறான் கண்ணன் அது என்ன என்பதை அடுத்த பகுதி முதல் காண்போம் முக்கியமாக மறக்காம இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பதற்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் நன்றி வணக்கம்